உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வா. என்ன? நோ நோ. உன்ன. ஐயோ. ஏ மாலி. ஏய். நான் சொல்றத கேளு. ஒண்ணும் ஆகாது. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? நீ பாட்டுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விட்டா பயந்து வருது மாலினே. இதோட நீ பாட்டுக்கு தைரியமா வர சொல்ற. இந்த ட்ரெஸ் போட்டதுனாலதான் தைரியமா வர சொல்றேன். ஐயோ, யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கடா. பைத்தியமா நீ? எப்படி கண்டுபிடிப்பாங்க? மூஞ்சி மூடு. இந்த மூஞ்சிய மூடனா இந்த துணிக்குள்ள எப்படி உன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாதுதே. ஆனாலும் என்ன ஆனாலும், ரெண்டு பேரும் நேரா சேட்டு கடைக்கு போறோம். அத்தையோட தாலிய வாங்குறோம். ஒருவேளை சேட்டு உன கண்டுபிடிச்சிட்டா பொறவ நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றியா? அது எப்படி புள்ள முடியும்? சரி வா வா. வணக்கம்மா. வாம்மா. எப்படி, நல்லா இருக்கியா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சேட்டு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் மாலினி பேட்டி. இது யாரு? இது பர்வீன். பர்வீன், சேட்டுக்கு வணக்கம் சொல்லு. இவ என் கூட படிக்கிற பொண்ணு. நம்ம ஊரை பாக்கணும்னு வந்திருக்கா. ஓ, சரி சரி. அப்புறம் சேட்டு, நான் சொல்லிருந்தல வள்ளியாத்தியோட தாலியை எடுத்து வச்சிருக்கிறதா அன்னைக்கு நீங்களும் சொல்லிருந்தீங்கல்ல. பத்திரமா வச்சிருக்கேன் பேட்டி. அதுக்கு நீங்க சொன்ன பணத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேட்டு. அத்தை வித்த நகைய எப்பவோ ஏலம் விட்டுருக்கணும். இம்பிட்டு நாளா நீங்க கையிலயே வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி சேட்டு. எனக்கு வள்ளியம்மாவே எத்தனை வருஷமா தெரியும் தெரியுமா? வள்ளியம்மா, அவங்க வீட்டுக்காரு முருகன், அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தவங்கன்னு தெரியுமா? வள்ளியம்மாவுக்கு அவங்க வீட்டுக்காரு போன அப்புறம் எல்லாமே இந்த தாலிதான் இந்த ஊருக்கே தெரியும். அவ்வளோ பிரச்சனையிலையும் தாலிய வைக்காத வள்ளியம்மா ஒரு நாள் வந்து தாலிய விக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன வள்ளியம்மா, எவ்வளோ பிரச்சனை வந்த அப்புறமும் தாலிய அடகு வைக்க மாட்டேன்னு சொன்ன நீ இப்போ விக்கிறேன்னு வந்து நிக்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு புள்ளே சந்தோஷப்படட்டும். எனக்கு என் புருஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு என் புள்ளியும் முக்கியம். அவங்க போயிட்டாங்க, இப்ப இருக்கிறது என் புள்ளே மட்டும்தான். அது நல்லா இருக்கணும். எல்லாம் என் புள்ளையோட வாழ்க்கைக்காகத்தான் நாங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வள்ளியம்மா என்னிக்கா இருந்தாலும் இதே திருப்பிடும். ஒருவேளை அந்த வள்ளியம்மா திருப்பலைனாலும் அவங்க புள்ளே சுந்தரியாவது திருப்பிடும்னு நான் நம்பினேன். இப்பவும் அந்த புள்ளதான் செய்யுது இல்ல பர்வீன்? என்ன பேட்டி சொல்ற? ஆமா, அவங்க வீட்டுக்காரர் செலவுக்கு கொடுத்த காசெல்லாம் மிச்சப்படுத்தி வச்சு அந்த புள்ளதான் காசு அனுப்பி வச்சு தாலிய மீட்க சொல்லுச்சு. தாய்க்கு ஏத்த புள்ளே, புள்ளைக்கு ஏத்த தாய். நல்லா இருக்கட்டும். இரு பேட்டி, நான் உள்ளே போய் எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மாலினி. எனக்கு எதுக்கு புள்ள தேங்க்ஸ் சொல்ற? உன் ஆத்தாக்கு தான் சொல்லணும். நல்ல ஆத்தா நல்ல புள்ள. ஏய், வந்துட்டாரு. மூடு மூடு மூடு. இந்த பேட்டி, இந்த அம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சட்டு. ஆ ஆ ஆ.
அப்ப நாங்க கிளம்புறோம். சரி பேட்டி, வா போலாம்.